பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணா, அண்ணா, என்னடா அழகண்ணா காணுமேனா, இங்க தானே படுத்திருந்தது. ஆமா, என்னடா இவங்கிட்ட பெரிய ரோதனையா போச்சு. காலையில கதறான், பகல்ல பதறான், ராத்திரில காணாம போயிடும். அங்க எங்க இருக்க போறான்டா? போய் பாருங்க. அந்த பக்கம் வெளியே தாப்பா போட்டுருமா? உள்ள அவன் இல்லையடா. சரி வா, மாடி பக்கம் போய் பாப்போம். ஐயோ, என்னடா இந்த பையன். ஐயோ, என்ன மல்லிகா, தேன மாடிக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போனா? இப்போ அழகு தம்பி கூட மாடிக்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்க வேற போறேன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? ஐயோ, எது நடக்கணுமோ அதை நடக்கதான் செய்யும் பேபி. அழகு மச்சா மாட்டிக்கிட்டா இப்ப நமக்கு என்ன? ஏதோ ஒரு வகையில இந்த வீட்டுல எப்படியும் பிரச்சனை வரணும். அப்பதான் அழகு மச்சான் ஒரு முடிவெடுப்பாரு. தேன முக்கியமா இல்ல அண்ணனுங்க முக்கியமானு எப்படியும் அவர் தானே முடிவெடுத்தாகணும். இப்ப ஒரு சண்டை வந்துச்சுன்னா அவர் யார் பக்கம் போறான்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இல்ல மல்லிகா, தேனுக்கு கேன்சர்னு இப்பதான் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அத இவங்க இன்னும் நம்பவும் இல்ல. இந்த நேரத்துல சீக்கிரமே இந்த பிளான் சரியா வொர்க் அவுட் ஆகலன்னா நாம தோத்த மாதிரி ஆயிடாதா? இல்ல பேபி, அழகு மச்சா நம்ம சொன்ன பொய்ய முழுசா நம்பிட்டாரு. இப்ப மத்தவங்க நம்புறத பத்தி நமக்கு கவலை இல்ல. முதல்ல அழகு மச்சா நம்ம பக்கம் வரணும். இதுல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா தேனும் அழகு தம்பியும் மாட்டிக்கணும்னு நீ நினைக்கிறியா? ஆமா, ஏதாவது ஒரு கழகம் வந்தா தானே ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். பாக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. அழகு, 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 அழகு. ஏ தேனு, நீ எதுக்கு இந்த ராத்திரி நேரத்துல இங்க நிக்கிற? உன்னை பார்க்க அழகா நீங்க வந்தாரா? என்ன சும்மா பித்தலாட்டம் பண்றியா? எனக்கு தூக்கம் வரல, அதனால இங்க வந்து நிக்கிறேன். எதுக்கு பித்தலாட்டம் அது இதுன்னு சொல்றீங்க? இப்ப நான் என்ன பித்தலாட்டம் பண்ணிட்டேன்? சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. கொஞ்சம் வாயை மூடு, சும்மா இருமா. தெரியாம கேட்டான். எதுக்கு இந்த வாயை குடுக்குறேன்? வா, அந்த பக்கம் போய் பாக்கலாம். அழகு, அழகண்ணே. ஐயா, அழகு சுந்தரம். அழகண்ணே, எங்கடா போனா? நாங்க கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? அழகண்ணே, அழகு, அழகண்ணே, அழகண்ணே. அழகண்ணா, அழகு, டேய் அழகு சுந்தரம், டேய் எங்கடா போன? நாங்க கூப்பிடுறது கேக்குதா இல்லையாடா உனக்கு? அழகு, அழகண்ணே, அழகண்ணே, அழகு, அழகண்ணே. அண்ணா, கீழே வாசகம் எதுவும் பூட்டிருக்கண்ணே. அந்த வழி அண்ணன் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் நிச்சயமா மாடியில் தான் இங்கே இருக்கணும். ஆமாண்ணே. சரி, ஆளுக போக போய் தேடுங்க போ. அழகண்ணே, அழகு, அழகண்ணே, அழகண்ணே, அழகே, அழகண்ணே. என்னடா ஆச்சு? இல்லண்ணா, அங்கேயும் இல்லண்ணே. எங்கடா போய் தொலைச்சான்? அழகே, அழகண்ணே, அழகண்ணே, அழகே, டேய் அழகு சுந்தரம், அழகு, அழகண்ணா. எங்கடா போயிருப்பா? தெரியலையாண்ணா. டேய் அழகு சுந்தரம், அழகண்ணா. அழகண்ணே, அம்மா,
ஐயோ அண்ணா விழுந்துட்டா, ஐயோ விழுந்துட்டா, ஓடிக்கிட்டே வா 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 வாங்கடா. அழகு தம்பி எதுக்கு மாடியில இருந்து குதிச்சாரு? அதுக்கு பேசாம நீங்க ரெண்டு பேரும் மாட்டிருக்கலாம்ல, அவங்களால அப்படி என்னதான் பண்ண முடியும்? அக்கா அவருக்கு ராசு மாமா அடிப்பாருன்னு பயம், அதான் சும்மா பயந்துகிட்டே இருந்தா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு தடவையாவது எதிர்த்து பேசணும், இதெல்லாம் தேவையா? இப்ப யாரு கஷ்டப்பட்டு இருக்காங்க? எதுக்கு நடுராத்திரி மாடிக்கு போன? எதுக்கு அப்புறம் அங்க குதிச்ச? உன்னதான்டா கேக்குறேன், எதுக்கு அந்த இடத்துல மாடிக்கு போன? அண்ணா இவர் யாரையோ பார்க்க போயிருக்காருண்ண, நாம இவர் தேடி மாடிக்கு போனதும் பயத்துல கீழே குதிச்சிட்டாருண்ண. ஆமாண்ணே, தேனு கூட அந்த இடத்துல மேலதானே இருந்தா, ஒருவேளை தேனை பார்க்க கூட இவர் போயிருக்கலாம்ல. அண்ணன் கீழே குதிச்சதுக்கு காரணமே இவதானே. அதானே பார்த்தேன், அங்க என்ன கேட்டது நடந்தாலும் உடனே அதுக்கு காரணம் நாங்க தான் எங்க மேல பழிய போட்ற வேண்டியது. என்னமோ கண்ணால பார்த்த மாதிரி இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க எல்லாருக்குமே இதே வேலை தானா? எதுக்கு இப்ப அவரு கீழே குதிச்சதுக்கு நாங்க தான் காரணம் சொல்றீங்க? அவர் குதிச்சு இப்படி அடிபட்டதுக்கு காரணமே உங்க மேல இருக்கிற பயம் தான். தம்பி மேல பாசத்தை காட்டி வளர்த்திருக்கணும், இவங்க பயத்தை காட்டில வளர்த்திருக்காங்க. கொஞ்சம் அப்படி இப்படிதான் நடக்கும். அழகு மச்சம் அப்படியே தேனையே பார்க்க போயிருந்தாலும் அதுல என்ன தப்புங்கிறேன்? ஏன் அவருக்கு அவர் பொண்டாட்டிய பாக்கிறதுக்கு உரிமை இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ஓவருங்கிற. அண்ணா பாருங்க, நான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்ப இவர் அந்த பக்கம் இருக்கிற யாரையோ தான் பார்க்க போயிருக்காரு. மாமா போனா போனேன்னு தைரியமா ஒத்துக்கோங்க. அதை விட்டுட்டு இப்படியா மாடியில இருந்து குதிப்பீங்க? ஏதோ லேசா அடிபட்டதுனால தப்பிச்சிங்க. ஏதாவது சீரியஸா அடிபட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? சொல்ற மாடிக்கு எதுக்கு போனாங்க? யார பார்த்த சொல்? ஐயோ